பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களும் உபதேசங்களும். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு நம் அனைவருக்கும் ஒரு படிப்பினை. அன்னவர்கள் தங்கள் தூதுத்துவத்தை முடித்துவிட்டு இறைவனின் அழைப்பிற்காக காத்திருந்த போது நடந்த சம்பவங்கள் மிக உணர்ச்சி பூர்வமானவை. அதில் அவர்கள் செய்த உபதேசங்கள் மிகவும் போற்றத்தக்கவை, பின்பற்றத்தக்கவை. அந்த அடிப்படையில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களும் உபதேசங்களும் என்ற தலைப்பின் கீழ் அந்த விடயங்களை பார்க்கலாம். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்தை பற்றி, மறைவை பற்றி முன்கூட்டியே சஹாபா பெருமக்களிடம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைதன் நாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃஃபிர்ஹ் இன்னஹு கான தவ்வாபா. நபியே, உமக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் மக்காவின் வெற்றியும் கிடைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உம் இறைவனை புகழ்ந்து துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கிறான் என்ற இந்த சூராவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இறுதி முழுவசனமாகும். இவ் அத்தியாயம் இறங்கிய பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை அதிகமாக புகழ்ந்து துதிப்பதும் பிழை பொறுக்க தேடுவதிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் பின்னர் ஒவ்வொரு தொழுகையின் ருக்கோ மற்றும் சுஜூதிலும் சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்மா அஃபிர் லீஸ் என்ற இந்த துஆவை ஓதிக்கொள்வார்கள். எங்கள் இறைச்சகனான அல்லாஹுவே, நீ மிக தூய்மையானவன், புகழ் அனைத்தும் உனக்கே. இறைவா, என்னை மன்னிப்பாயாக என்று அதிகமாக ஓதி வந்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள். பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலத்தில் அவர்களின் திருவாயானது அல்லாஹு தூய்மையானவன், புகழ் அனைத்தும் அவனுக்கே என்று புகழ்ந்து கொண்டிருந்தது. நாயகமே, இவ்வாறு அதிகமாக தாங்கள் ஓதுவது ஏன் என்று கேட்டேன். எனக்கு அவ்வாறு ஓதும்படியாக ஏவப்பட்டுள்ளது என்று கூறி மேற்கூறிய அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள் என்று உம்முல் முஃமினீன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இவ் அத்தியாயம் இறங்கிய பின் இவ்வாண்டின் இறுதியில் நான் மரணமடைவேன் என்று அவர்கள் அறிவித்ததாக அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பொதுவாக இந்த அத்தியாயம் இறங்கிய பின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வாழ்வுக்கான தேட்டத்திலும் தெண்டிப்பிலும் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஈடுபட்டிருந்தார்கள். நான் வந்த காரியம் முடிந்துவிட்டது, எனக்கு மரண அறிவிப்பு கிடைத்துவிட்டது என்று அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அடுத்த வீடியோவில் நாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இறுதி ஹஜ் கிரியையையும் அதில் அவர்களை நடாத்திய உபதேசங்கள் பற்றியும் பார்க்கலாம்.